இரண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வருடத்தில் எந்தெந்த மாதங்களில் எந்த தேதிகளில் அமாவாசை வருகின்றது முழு விவரம் நம் பாரம்பரியப்படி அமாவாசை ஏன் மற்ற தினங்களில் விடவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது என்றால் அது தேய்பிரை நாள் அந்த நாளிலிருந்து புதிய நிலவு வளப்பிறை வளரத் தொடங்கும் என்பதுதான் பொருள் அதனால்தான் அது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த அமாவாசை நாள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வெவ்வேறு காரணங்களுக்காக முக்கியமான நாளாக அடையாளம் காணப்படுகிறது இந்து மதம் மற்றும் இன்னும் வேறு சில மதங்களிலும் அமாவாசை மிக முக்கிய புனித நாளாக கருதப்படுகிறது ஒவ்வொரு அமாவாசையும் புது நிலவின் தொடக்கமாக இருக்கும் ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு அமாவாசை வந்து போகும் சில மாதங்களில் சில சமயங்களில் இரண்டு அமாவாசையும் வந்து போகும் சமயங்களை பொறுத்தவரை இந்த ஒவ்வொரு அமாவாசைக்கும் அதன் தன்மைகளை பொறுத்தே பெயர் வேறுபடுகிறது அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு செய்வது வழக்கம் தானம் செய்வதற்கும் மற்ற சில காரியங்களும் செய்வதற்கும் மிகச்சிறந்த நாளாக அமாவாசை விளங்குகிறது அத்தகைய நல்ல நாளாக அமாவாசை இந்த வருடத்தில் எந்தெந்த மாதத்தில் எந்த நாட்களில் வருகிறது என்பதை முழு விவரங்களை பார்க்கலாம் ஜனவரி ஐந்து அன்று இந்த வருடம் அமாவாசை வருகிறது ஜனவரி ஐந்து ஏற்கனவே முடிந்துவிட்டது ஜனவரியில் வரும் அமாவாசை தர்ஷ அமாவாசை என்ற பெயர் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் வரும் அமாவாசைக்கு மகாலய அமாவாசை என்று பெயர் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு அமாவாசை தொடங்குகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி மூணு வரை இந்த அமாவாசை நீடிக்கிறது மார்ச் மாதத்தில் வருகிற அமாவாசைக்கு சைத்ர கிருஷ்ண அமாவாசை என்று பெயர் இந்த அமாவாசை மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி ஆறாம் தேதி இரவு ஒன்பது முப்பத்தி நாலு வரை தொடர்கிறது ஏப்ரல் மாதத்தில் வரும் அமாவாசை தர்ஷ அமாவாசை என்று பெயர் இந்த அமாவாசை ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி என்று வியாழக்கிழமை வருகிறது ஏப்ரல் நாலாம் தேதி பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒரு மணிக்கு தொடங்குகிறது ஐந்தாம் தேதி வரை பிற்பகல் இரண்டு இருபதுக்கு வரை இந்த அமாவாசை நீடிக்கிறது இந்த ஏப்ரலில் இரண்டு அமாவாசை வருகிறது அது இதன் தொடர்ச்சியாக வரும் ஐந்தாம் தேதியும் அமாவாசை இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாதம் வருகிற அமாவாசையானது நாலாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது சனிக்கிழமை அதிகாலை நான்கு நான்கு மணிக்கு தொடங்குகிறது இந்த அமாவாசையானது மே ஐந்து அதிகாலை நாலு பதினஞ்சு வரை நீடிக்கிறது ஜூன் மாதம் வருகிற அமாவாசைக்கு ஜெயஸ்த அமாவாசை என்று பெயர் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி மாலை நான்கு நாற்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த அமாவாசையானது ஜூன் மூணு மாலை மூணு முப்பத்தி ரெண்டு மணியுடன் நிறைவடைகிறது ஜூலை மாதம் வருகிற அமாவாசை அசத்த கிருஷ்ண அமாவாசை என்று பெயர் அந்த மாதத்தில் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது அப்படி இரண்டாம் தேதி காலை மூணு ஆறு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் மூன்றாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தி ஆறு மணியுடன் நிறைவு பெறுகிறது ஆகஸ்ட் மாதம் வருகிற அமாவாசை பத்ரபட்ச கிருஷ்ண அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆகஸ்ட் மாத அமாவாசை ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி காலையில் எட்டு நாற்பத்தி ஒரு மணிக்கு தொடங்குகிறது இந்த அமாவாசை ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஒரு மணிக்கு முடிகிறது இதே மாதத்தில் இறுதியில் இன்னொரு அமாவாசை வருகிறது அது அஸ்வின் கிருஷ்ண அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்துக்கு தொடங்குகிறது இந்த அமாவாசை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மாலை நான்கு ஏழு மணிக்கு நிறைவடைகிறது செப்டம்பர் மாதத்தில் வரும் அமாவாசைக்கு கார்த்திக் கிருஷ்ண அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது வருகிற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலையில் மூணு நாற்பத்தி ஆறு மணிக்கு தொடங்குகிறது அதே நாளில் இரவு பதினொன்னு ஐம்பத்தி ஆறு மணிக்கு அமாவாசை முடிகிறது அக்டோபர் மாதம் வருகிற அமாவாசைக்கும் கார்த்திக் கிருஷ்ண அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு பன்னிரண்டு இருபத்தி மூணுக்கு தொடங்குகிறது அக்டோபர் இருபத்தி காலை ஒன்பது எட்டு மணிக்கு இந்த அமாவாசை முடிகிறது அதே நாளில் இன்னொரு வித அமாவாசையும் தொடங்குகிறது அதற்கு பெயர் மகாசிரிஷ கிருஷ்ண அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது நவம்பர் மாதம் பாஷ அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது நவம்பர் மாத அமாவாசை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து நாற்பது மணிக்கு தொடங்குகிறது இந்த அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு முப்பத்தைந்து மணிக்கு நிறைவடைகிறது டிசம்பர் மாதத்தில் வருகிற அமாவாசைக்கு பாஷா அமாவாசை மற்றும் மகா கிருஷ்ண அமாவாசை என்று இரண்டு பெயர்களால் அழைக்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினொன்று பதினேழு மணிக்கு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து நாற்பத்தி மூணு மணிக்கு நிறைவு பெறுகிறது இந்த நாளில் குறிப்பாக முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது அதேபோல் தானம் செய்வதற்கும் ஏற்ற புனித நாளாக கருதப்படுகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு ஆர் தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்